ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் தேடல். நம்ம இன்னைக்கு மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பணிகள் ஏதாவது தொய்வுகள் இருந்தாலோ குறைகள் இருந்தாலோ அதை எப்படி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த லிங்கை யூஸ் பண்ணி தாங்க நம்ம கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பணிகளில் ஏதாவது பிரச்சனைனா அதை எப்படி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மற்ற மாநகராட்சிக்கு உண்டான லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து அதுக்குண்டான வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நியூ கம்ப்ளைண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் தகவல் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருங்க. உங்களோட நேம் கொடுங்க, உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க, நான் ரேண்டமாக கொடுக்குறேன். இமெயில் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமல் இருக்கலாம். கம்யூனிகேஷன் அட்ரெஸை கொடுத்துருங்க. இந்த ஸ்டார் பட்டன் போட்டிருக்கு அப்படின்னாக்க அந்த டேட்டாவை நீங்கள் என்ட்ரு பண்ணணுன்றது அர்த்தம். போடலை அப்படின்னாக்க நீங்கள் என்ட்ரு பண்ண வேணாங்க. இப்போ இமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் பட்டன் இல்லை, அதனால் நீங்கள் என்ட்ரு பண்ண தேவையில்லை. பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியங்க. உங்களோட ஏரியாவை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். நான் ரேண்டமாக ஒரு ஏரியா சூஸ் பண்ணுறேன். உங்களோட வார்டும் உங்களோட ஜோனும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். உங்களோட டோர் நம்பர் என்டர் பண்ணுங்க. உங்களோட அட்ரஸை தெளிவாக கொடுத்துருங்க. நீங்கள் அசஸ்மெண்ட் நம்பர் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா விட்டுருலாம். அடுத்தது கம்ப்ளைண்ட் கேட்டகரி. நம்ம ஏரியாவில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் இங்கே தெளிவாக சூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும். நான் இப்போ ஏரியாவில் ஸ்ட்ரீட் லைட் ஏரியாலங்கிறதுக்காக சூஸ் பண்ணுறேன். நீங்கள் கம்ப்ளைண்ட்டை தமிழ்லையும் ரிஜிஸ்டர் பண்ணலாம், அப்படின்னா இங்கிலீஷ்லையும் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இங்கிலீஷில் ஷார்ட்டாக கொடுத்துட்றேன். உங்கள் மொபைலுக்கு வந்த அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணுங்கள். இந்த கேப்சா கோடை கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் பார்த்து ஃபில் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஏரியாவில் ஸ்ட்ரீட் லைட் ஏரியா அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து அதை இங்கே அட்டாச் பண்ணிடுங்க. சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிரும். கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறது? கம்ப்ளைண்ட் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே உங்கள் மொபைலுக்கு வந்த கம்ப்ளைண்ட் நம்பரை என்டர் பண்ணி, இல்லைன்னா உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணி சர்ச் பட்டனை கொடுங்க. உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ்லாம் லிஸ்ட் ஆகும். அது இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, யார் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரீட் லைட் எரியல அப்படின்றதுக்குண்டான கம்ப்ளைண்ட் தான் பார்த்தோம். வேறு எந்தெந்த கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். உங்கள் ஏரியாவில் ட்ரைனேஜ் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். குடிக்கிற வாட்டரில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டர் கண்டாமினேஷன் இதை செலக்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் ரோடு ப்ராப்ளம், ரோடு நல்லா இல்லை, குழியாக இருக்குது அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஆர் ரிப்பேர்ஸ் ஆஃப் ரோட்ஸ் இந்த கேட்டகரியை சூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஏரியாவில் கொசு தொல்லை நிறையா இருக்குது அப்படின்னா மஸ்கிட்டோ மேனஸ் இந்த கேட்டகரி சூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் தெருநாயங்க தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாக்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் நியூசன்ஸ் இந்த கேட்டகரி செலக்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கும் ஒவ்வொரு எஸ்கலேஷன் பீரியட் இருக்குங்க. இங்கே என்னென்ன கம்ப்ளைண்ட், அதுக்கு எத்தனை நாள் எஸ்கலேஷன் பீரியட் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் கம்ப்ளைண்ட்டை இதில் சர்ச் பண்ணி அதோட எஸ்கலேஷன் பீரியட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மினிமமாக 3 நாளில் முடிச்சு கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் என்ன நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த நம்பர் ஆஃப் டேஸ்க்குள்ளே முடிச்சு கொடுத்துருவாங்க. அப்படி முடிக்கல அப்படின்னா அது அவங்களோட உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதை இமீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. உங்களுக்கு மேற்கொண்டு இதில் ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா இந்த FAQ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நிறைய கேள்விகள் அதுக்குண்டான பதில்கள் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் தகவல் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.